நண்பர்களே, இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தெய்வ சக்தியின் நடமாட்டம் உள்ளதா இல்லையா என்று இப்பதிவில் பார்க்கலாம். தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கின்றது என்பது சில அறிகுறிகள். அவைகள் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் நாம் தான் அவற்றை புரிந்து கொள்வது இல்லை. அப்படி இல்லை என்றால் தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கும் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம். தெய்வம் நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்முடைய வீட்டிலும் நம்மை சுற்றியும் உள்ளது என்பதை நம்புவது கிடையாது. அதே சமயம் தீய சக்திகள் இல்லாவிட்டாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவார்கள். தீய சக்திகள் இருப்பதை போல் தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது. சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷங்கள் விசேஷங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளில் இருக்குமோ என்ற எதிர்மறையான எண்ணமும் அதனால் தான் நம்முடைய மனதில் முதலில் தோன்றும். நமது வீட்டிலும் நம்மை சுற்றிலும் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை சில அறிகுறிகள் வைத்தே தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீக நம்பிக்கை நம்மால் உணர முடியும். தெய்வ சக்திகள் இருப்பதற்காக அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டுமே ஒரே மாதிரியான என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கின்றது என்றால் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது. தெய்வ சக்திகள் இருந்தாலும் மட்டுமே பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வீட்டில் நிலை வாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகம் ஒலிக்கும். இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடும் இடம் திசையை வைத்தே பலன் கூட சொல்லுவார்கள். அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு. விருந்தினர்கள் வருகை, தெய்வ சக்திகளின் நடமாட்டம், இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் உணவு வைத்த பிறகு நீங்கள் துரத்தினாலும் கூட காகம் போகாமல் உங்கள் வீட்டை சத்தமிட்டு கொண்டே இருக்கும். வீட்டு பூஜைகளில் ஏதும் செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமல் சில சமயங்களில் நறுமணம் வீசும். குறிப்பாக மல்லிகை பூ வாசனம், சந்தன வாசனம், பன்னீர் வாசனம் போன்றவற்றை வரும். இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்று உறுதி. மல்லிகை பூ வாசம் என்றும் சிலர் பேய் நடமாட்டம் என நினைப்பார்கள். அதனால் தீய சக்திகள் நடமாட்டம் வீட்டில் இருந்தாலும் நறுமணம் வராது. மனம் விரும்பத்தக்கதாக துர்நாற்றம் போன்ற வாசனம் மட்டுமே வரும். வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குளுமையை உணர்த்துவது, உங்கள் அருகில் யாரோ இருப்பது உணர்வு, யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருக்கின்றதால் மட்டுமே உணர முடியும். தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல் இருக்கும். வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபத்தை வைத்து கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஹாவாகனம் செய்து பெரியதாக சுடர் விட்டு எரித்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்று அர்த்தம். தீபத்தின் சுடர் வெள்ளையை நிறத்தினாலோ சுடரை சுற்றி வெண்ணீர படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம். அதேபோல் காற்றோ அடித்ததாக போதும் கூட தீப சுடராக வேகமாக அசைவது, படபடவென சத்தமிடுவது போல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம். அதே தீய சக்தி இருந்தால் ஏற்படும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும். நன்றி.